பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு வந்த இளைஞரை பிடிக்கும் முயற்சியில் அடுத்தடுத்து இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். சைக்கோ இளைஞர் சிக்கியது எப்படி? உயிரிழப்புக்கு காரணம் என்ன? தேனி மாவட்டம் ஆங்கூர் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த 80 வயது மூதாட்டி. தனது கணவர் மறைவிற்கு பின் அவர் மகள் வீட்டில் வசித்து வந்தார். தனியார் தோட்டங்களில் உள்ள கீரை வகைகளை பறித்து விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வந்தார். வழக்கம் போல கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் கீரை அறுத்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் தோட்டம் தன்னுடையது என்றும் அனுமதியின்றி இங்கு கீரைகள் அறுக்கக்கூடாது என்று சொல்லியும் அதட்டியுள்ளார். ஆத்திரமடங்காதவர் மூதாட்டி மீது அத்துமீறி தாக்கியதாக கூறப்படுகிறது. மூதாட்டி கூச்சலிடவே அங்கிருந்த தோட்ட தொழிலாளர்கள் ஓடிவர மூதாட்டியை கீழே தள்ளிவிட்டு அந்த இளைஞர் தப்பியோடி உள்ளார். நிலை குறைந்து கீழே விழுந்த மூதாட்டியை மீட்டு சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் விஜயகுமார் என்பவர் தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர் மீது ஏற்கனவே போக்சோ, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. தலைமறைவாக இருந்த விஜயகுமாரை தேடி வந்த போலீசார் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் விஜயகுமார் சுற்றித் திரிவதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்றனர். அவரது நண்பர்களான பிரபுதேவா உள்ளிட்ட சிலரது உதவியுடன் போலீசார் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். டிசம்பர் 9ஆம் தேதி அன்று சாமாண்டிபுரம் பகுதியில் உள்ள முல்லை பெரியாற்றில் தப்பியோடிய விஜயகுமாரை பிடிக்க முயன்றபோது அவரது நண்பரான பிரபுதேவா நீரில் இழுத்துச் செல்லப்பட்டு மாயமானார். 2 நாட்களுக்கு பின் சுருளிப்பட்டியில் உள்ள முல்லை பெரியாற்றில் காணாமல் போன பிரபுதேவா சடலமாக மீட்கப்பட்டார். அந்த சோகம் அடங்குவதற்குள் டிசம்பர் 12ஆம் தேதி அன்று பிரபுதேவாவின் நண்பரான பிரேம்குமார் என்பவர் மனவிரக்தியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து இரு இளைஞர்கள் உயிர் எதிர்பாராத விதமாக பறிபோனதை அடுத்து விஜயகுமாரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தனர். விஜயகுமார் செல்போன் பயன்படுத்தும் பழக்கம் இல்லாததால் அவரை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. இருப்பினும் தனிப்படையினரின் 2 வார தேடுதல் வேட்டைக்கு பின் பெரியகுளம் அருகே ஜெயமங்கலம் கிராமத்தில் உள்ள தென்னந்தோப்பில் வைத்து அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் கூடலூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் ஆதரவுபடுத்தி சிறையில் அடைத்தனர்.